அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வயகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லர் பிரியா பேசுகிறேன். நான் வந்து உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வீடியோ அதிகமாக போட்டுமே ரொம்ப நாள் ஆகுது. அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ ஒன் ஆர் டூ வீடியோ இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஏற்கனவே தெரியும் நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நான் ஷேர் பண்ணேன் எனக்குனா, அதே மாதிரி நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஷேர் பண்ணியே ஆகணும். நான் வந்து அது சும்மா ஷார்ட்ஸ் வீடியோவை தான் போட்டேன், ஆனால் அதை பற்றின ஒரு விரிவான வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இந்த சந்தோஷமான விஷயம் உங்களால் எனக்கு கிடைச்சது. அதனால இந்த பெருமைக்குரிய விஷயம் உங்களால் கிடைச்சதுனால உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. அதனால என்ன, நம்ம வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி நம்ம யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை நம்ம 1.5 வருஷம் கிட்டத்தட்டமாக ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாகவே நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஆன்லைன் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனாலையும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனாலையும் அப்படி இருந்துமே நம்ம வந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். எனக்கு இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வந்து 7 மணிக்கு அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்குது, வந்து வாங்கிட்டு போங்கன்னு வந்து கொரியர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. அதை விட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, சனி ஞாயிறும் ஹாலிடே, அப்போ திங்கக்கிழமை தான் வாங்கியிருக்க முடியும். அது அப்போவே வாங்கி என்னுடைய ஃபேஸில் தெரிஞ்ச அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக என் ஹஸ்பண்ட் வந்து அப்போவே வண்டி எடுத்து போய் எனக்கு அந்த ப்ளே பட்டன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பகல் ஃபுல்லாக காட்டில் வேலை செஞ்சுட்டு நைட் போய் அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் லேடிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அடித்தளமாக நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அடித்தளமாக ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத விட ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் போதும். சப்போர்ட்டாக யாராவது இருந்தாலே நம்மளால கண்டிப்பாக ஏதாவது வந்து அச்சீவ் பண்ண முடியும். அந்த சப்போர்ட் கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறதுக்குமே ஒரு மனசு வேணும். அந்த அந்த அது இருக்கும் பொழுது நம்மளால கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிற என் ஹஸ்பண்டுக்கு வந்து கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். உங்களுக்கு அடுத்தபடியாக நான் வந்து அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்த ஒரு 2 நாளில் இன்னொரு அவார்டு கிடைச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பெஸ்ட்டு உமன் என்டர்பிரிட்டர் அவார்டு வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான அவார்டு வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. அந்த அவார்டும் யார் கையால் கிடைச்சிது அப்படின்னா, வையாபுரி சார், ஆக்டர் வையாபுரி சார் இருக்காருங்கல்ல, நகைச்சுவை நடிகர். அவரும் சுந்தர்ராஜன் சார், அவர் வந்து டைரக்டராகவும் இருந்தார், நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அந்த நாடகத்தில் வந்து நடிகர், அதாவது ஹீரோக்கு வந்து அப்பாவாக நடிச்சுட்டு இருக்காங்க, சூப்பராக நடிச்சுட்டு இருக்காங்க. அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம ஃபஸ்ட்டு வாங்குற ஒரு அவார்டு வந்து நல்லா டேலண்டான ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து நம்ம வாங்குறோம், நல்லா பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அந்த மூமெண்ட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அதனால அது ரெண்டையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை பற்றின இது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணேன், ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வீடியோ போடணும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ வையாபுரி சார், சுந்தர்ராஜன் சார் ரெண்டு பேர்த்த பற்றியுமே நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க எவ்வளவோ வெற்றி படங்களில் நடித்தவங்க, அவ்வளோ டேலண்டானவங்க, அவங்க வந்து அவ்வளோ பேர்த்துக்கு மொத்தமாக வந்து 190 பேர்த்துக்கு வந்து பரிசளித்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் 5 பேர்த்து வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொத்தமாக இருக்கிற மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 5 பேர் அப்படிங்கும்பொழுது 190 பேருக்கு வந்து அந்த விருது வந்து வழங்கினாங்க. அப்போ எவ்வளோ மணி நேரம், 3.5 மணி நேரம் அந்த மேடையில் நின்று நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவார்டு கொடுத்தாகும். 3 மணி நேரம் நின்று அவங்க அவார்டு கொடுத்தாங்க. சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையுமே வாழ்த்தி அந்த அவார்டு வந்து கொடுத்தாங்க. வையாபுரி சார் எனக்கு வந்து கழுத்தில் அந்த மெடலை வந்து போட்டு விட்டாரு, போட்டுவிட்டு அந்த கையில் அந்த ஷீல்டு கொடுத்து கப்பும் கொடுக்கும்பொழுது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சுந்தர்ராஜன் சார் வந்து அந்த கப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாத நினைவுகளாக இருக்குது. அது எப்பவுமே பொக்கிசமோட்டை வச்சுக்கணும். எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் சில்வர் ப்ளே பட்டன் வந்து நான் பின்னாடி மாட்டியிருக்கேன் பாருங்கள். அது இல்லாமல் ஷீல்டு, கப், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அது எல்லாமே வந்து நான் பத்திரப்படுத்தி முன்னாடியே ஹாலில் வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெற்றி. இதோடு நம்ம நிறுத்த போகிறதில்ல. ஒரு கட்டத்தில் வந்து நான் எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம டவுன் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே முடியாதுங்கிற சமயத்தில் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நான் இன்னுமே டவுன் ஆயிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து படுத்த படிக்கை ஆயிட்டோம், இனிமேல் நம்மளால எதுவும் முடியாது. நான் டெய்லரிங் தான் நம்பி இருந்தேன். இவ்வளோ 1 வருஷமா டெய்லரிங் தான் எனக்கு எல்லாமாவே இருந்தது. கிட்டத்தட்ட 13 வருஷமா நான் தைச்சிட்ருக்கேன். டெய்லரிங் தான் எனக்கு எல்லாமாவே இருந்தது. ஆனால் அது வந்து இப்போ எனக்கு இல்லை, டாக்டர்ஸ் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின் பொழுது நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அது இனிமேல் பண்ணவே முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி அது 6 மாதம் ஆயிருந்தது. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்ததுனால அது வேற வழியில் நான் தொடர்ச்சியாக கன்யூ பண்ணி தான் ஆகும். ஆன்லைன் கிளாஸ்க்காகவாவது நான் தைச்சாகணும். அதனால அந்த ஆன்லைன் நம்ம டெய்லரிங் அந்த யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறதை விட்டுட்டு, உடம்பு சரியில்லாத கண்டிஷன் வந்ததுனால யூடியூப்ல வீடியோஸ் போடுறதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன்.
அதுக்காக மட்டும் தைச்சதுனால எனக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட் இருந்தது. ஓ, நம்மளால முடியும், நம்மளால முடியும், நம்மளால முடியும், இது வந்து முடிச்சாகணும் முடிச்சாகணும் முடிச்சாகணும்னு அப்படியே வெறியோடு பண்ணினால ஓகே நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்குது. அந்த ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அந்த சமயத்தில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நான் ஃபுல்லாக டவுன் ஆயிருப்பேன், நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் நான் படுத்து படிக்கையாக கூட இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்குது. அது இருந்ததுனால தான், நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால தான் நம்ம ஒன்னை பண்ணி எடுத்திருக்கோம், அது வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருந்த அந்த இது இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆனதாகவே நான் நினைக்கிறேன். ரெக்கவர் ஆயிருக்கேன் அப்படின்னா அந்த வலியிலிருந்து நான் ரெக்கவர் ஆயிருக்கேன். இந்த முதல்ல இருந்து அந்த வலியில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தது, அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆயிருக்கேன். உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, வேலைகள் செய்ய முடியுது. ஆனால் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியெல்லாம் தைப்போம் இல்லைங்களா, ஃபர்ஸ்டெல்லாம் நான் தொடர்ந்து உட்காந்து தைச்சிட்டே இருப்பேன். ஒரு பாத்ரூம் போகிறக்கு எந்திரிக்க மாட்டேன், தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிக்க மாட்டேன், உட்காந்து தைக்கிறேன்னா தைச்சிட்டே இருப்பேன். அதனுடைய விளைவு தான் இது. இப்போ எலும்பில் வந்து முதுகு தண்டுவரத்தில் ப்ராப்ளம் ஆனது. இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பா. ஏன்னா இப்போ என் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்தது, அதுல வந்து நான் ஒரு பிளவுஸ் தைச்சாகணுங்கிற கட்டாயத்துல 2 நாள் உட்காந்து ஒரு பிளவுஸை தைச்சேன். அந்த 2 நாள் உட்காந்து தைச்சதுக்கே வந்து உடம்பு மறுபடியும் முடியாம போயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது ஓகே, நம்ம வந்து ரொம்ப இனிமேல் நம்ம மாதிரி பழைய மாதிரி எல்லாம் இனிமேல் பிளவுஸ் துணிகளை வந்து தைக்க முடியாது, கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ஆசைக்கு தைக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சுக்கலாம் அப்படிங்கறது புரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம ஆள் போட்டு தைச்சுக்கலாம், நம்ம கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெத்தட்ல தானே அந்த ஃபினிஷிங் கிடைக்கும், அதனால ஆள் போட்டு தைச்சுக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த டெய்லரிங் தொழிலை வந்து நான் விட மாட்டேன் கண்டிப்பாக. ஏதோ ஒரு முயற்சியில் நான் இதை கன்யூ பண்ணிட்டு தான் இருப்பேனே தவிர அதை வந்து விடுற சான்ஸே இல்லை. உங்களுக்கு இதன் மூலமாக சொல்லிக்கிறது நான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எதையுமே கன்யூ பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துட்டு கன்யூ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பார்ட்னருக்கு வந்து தயவு செஞ்சு ஹெல்ப்பாக இருங்க. முக்கியமாக நான் கேட்டுக்கிறது ஜென்ஸுக்கு தான், எல்லா பெண்கள்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது, நீங்கள் மட்டும் அதுக்கு தடையாக இல்லாமல் இருந்தீங்கன்னா சரி, அதை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களோ என்னமோ, அது ஊக்குவிக்கிறதும் ஊக்குவிக்காததும் உங்க விருப்பம். ஆனா தயவு செஞ்சு தடையா மட்டும் இருக்காதீங்க. அவங்களால என்ன வேணாலும் சாதிக்க முடியும், ஒவ்வொரு பெண்கள்னாலையும் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நீங்க டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களை வந்து தூக்கி விட முடியும். ஆனா தயவு செஞ்சு அவங்களுக்கு தடையா மட்டும் எந்த ஒரு விஷயத்துல இருக்காதீங்க, தயவு செஞ்சு ஊக்குவீங்க. அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்கே நீங்க தான், நீங்க வந்து உறுதுணையா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே போதும் அவங்களால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய கால்ஸை தான் நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கால்ஸ்லாம் நான் வாட்ஸ்அப்பில் தான் ஆன்சர் பண்ணுவேன், அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோஸும் இனிமேல் தொடர்ந்து கொடுக்கறக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, நன்றி. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச அவார்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கேட்பாங்க, நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு விரும்புகிறேன். மேலே வந்து கார்னரில் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து கொடுத்த சில்வர் ப்ளே பட்டன். இது வந்து நம்மளுக்கு அவார்டாக கொடுக்கும் பொழுது கொடுத்த அந்த ஃப்ரேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவங்க இது வந்து கழுத்துல ஐயாபுரி சார் போட்டு விட்டாரு. உண்மையாலுமே அவரால் சான்ஸ் இல்லைங்க, ஐயாபுரி சாரும் சரி சுந்தரராஜன் சாரும் சரி ரொம்ப ரொம்ப கைண்டு, ரொம்ப லவ்லியானவங்க. ஓகே, இதை எப்படி போட்டு காட்டுறேன், ஹைட்ல வந்து தெரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இது இலைட் அவார்ட்ஸ் 2024 போட்டிருக்கு, இதுல வந்து இந்த சைட்ல கோல்டன் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம அவார்டா வின் பண்ணது. இது வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட் மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து இதே மாதிரி அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே தேவை, உங்களுடைய சப்போர்ட் தான் என்னைய இன்னுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி.